எல்லாருக்கும் வணக்கம். 2012 இதே நாள் தான் ஆரோகணம் மியூசிக் ரிலீஸ் ஆச்சு. இதே இடத்துல நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். ஸோ 5 இயர்ஸ் ஆச்சு. ஜிஎஸ்கே இல்லைன்னா, மிஸ்டர் வெங்கட் இல்லைன்னா ஆரோகணம் ரிலீஸே ஆயிருக்காது. ஏன்னா அன்னைக்கு நான் படம் எடுக்கும்போது ஐம் அன் அமெச்சூர் ஃபிலிம் மேக்கர், ஐ ஆல்வேஸ் சே தட். பட் எனக்கு என்னென்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்தது. ஸோ ஒரு தியேட்டரில் ஒரு நாளைக்கு அந்த படம் ஓடினா போகிறோம், அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வெங்கட்டும் மிஸ்டர் வெங்கட்டும் ஜேஎஸ்கே படம் பார்த்துட்டு சொன்னாங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க, மினிமம் 60 தியேட்டர்ஸில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஐ திங்க் 80 தியேட்டர்ஸில், 80 ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. ஐ திங்க் மிஸ்டர் கண்ணன் ஆல்சோ ஹெல்ப் மீ அ லாட் இன் திஸ். அஃப்கோர்ஸ் ஏவி ப்ரொடக்ஷன்ஸ் அனுப்ப நான் மறக்க முடியாது, அவர் தான் அதுக்கு தொடங்கி வச்சது அவர் தான். ஸோ நிறைய என்ன மாதிரி நிறைய இயக்குநர்களுக்கு, அஸ்பைரிங் டிரெக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஜேஎஸ்கேக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன். மிஸ்டர் பாலாஜி, டைரக்டர் பாலாஜி தர்மீதரன் பேசும்போது எனக்கு வலிச்சுது. ஏன்னா அவர் என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் டிரெக்டர்ஸ் அண்ட் அவரோட படம் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட்ஸ். ஸோ அவரோட அடுத்த படத்துக்கு நான் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கேன். அவர் பேசும் போகிறது இருந்த அந்த வலி எனக்கு ஃபீலாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஏன்னோ கஷ்டமாக இருந்தது. உங்களை மாதிரி படைப்பாளிகள், உங்களை மாதிரி டிரெக்டர்ஸ் வந்து தமிழ் சினிமாவோட அசெட், தமிழ் சினிமாவோட பொக்கிஷன். நீங்கள் வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அது எப்போவுமே அந்த வெயிட்டிங். ஐ திங்க் பிரம்மா ஆல்சோ ஹஸ் கான் த்ரூ இட் அண்ட் டிரெக்டர் ராம் ஆல்சோ ஹஸ் யுவர் சேயிங். ஸோ தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஒரு ரிலீஸ் வந்து ஒரு ஒரு படம் டிரெக்ட் பண்ணி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ரிலீஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரென்வஸாக இருக்குது. மென்டலி ஆல்சோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு காரணம் நிறைய டேலண்ட்ஸ் உள்ள வந்தாச்சு, நிறைய காம்படிஷன் ஆயிடுச்சு, நிறைய பைரசி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் இருக்கணும்ல, சம்திங் வி ஹாவ் டு கிராக் இட். ஐ திங்க் திஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இஸ் ஐ திங்க் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட். ஸோ நம்ம எல்லாமே வந்து அண்ட் நாட் ஓன்லி ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ், நாட் ஓன்லி ரிலீஸ் ஏஜென்ட்ஸ், பட் ஐ திங்க் ஸ்டார்ஸ் ஆல்சோ ஷுட் லுக் இன்டு திஸ் ப்ராப்ளம். ஐ ஃபீல் யூனோ ஹிந்தியில் அது நிறைய நடக்குது. இப்போ நான் ரீசெண்டாக பாம்பேக்கு போனப்போ நிறைய பேரை மீட் பண்ணியிருந்தேன் அந்த சர்க்கிளில். தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், நம்ம ஒன்றுமே இன்னும் எக்ஸ்ப்ளோரே பண்ணலை. இண்டிபெண்டன்ட் சினிமாவுக்கு, சின்ன படங்களுக்கு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது இன்னும் நம்ம யூஸே பண்ணிக்கல. அங்க போய் பார்க்கும்போது தான் அது தெரியுது. ஐ திங்க் ஜேஎஸ்கே மாதிரி ஆளுங்க, ஐ திங்க் டெஃபினெட்லி தே வில் பிரேக் திஸ் அண்ட் டேக் தமிழ் சினிமா இன்டு அனதர் லெவல். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் டு தி டீம்.